போட்டா கொப்புடைய நாயகி காத்துக்கிட்டு இருக்கிற காரக்குடியில வாரி வயலார் வீடுன்னா எட்டு கண்ணு விட்டெறியும் இல்ல. ஒத்த மகனா பிறந்துச்சுல ஒரு ஆண் சிங்கம், 22 வயசுல போர்டு காருக்கு ஏஜென்சி எடுத்தது எம்பிட்டு பெரிய விஷயம். இப்படி ஸ்டூடியோவுக்காக பூனாவுக்கும் கல்கத்தாவுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடுறோமே, நாமே ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு தோணுச்சு பாருங்க. அதுதான் தெய்வ செயல். மெட்ராஸ்ல ஏவிஎம் ஸ்டுடியோவில எடுத்த முத படம் வாழ்க்கை. மிஸ்டர் நாதன், ஓ சாரி மிஸ்டர் அசோகன், உன் கண் உன்னை ஏமாற்றினார், என் மேல் கோபம் உண்டாவதே. சபாபதிக்கு ஆறு டைரக்ஷன் நீங்க நினைக்கிறீங்க? ஏவிஎம் அவர்களே தான். அப்பச்சி அவுக முயற்சி திருவினையாக்கும்னு சொந்த முயற்சியிலேயே வசந்தவுக, சினிமாவில பலவிதமான சாதனைகளை செஞ்சவங்க, ஆசியாவிலேயே ஒசந்த ஸ்டுடியோவா ஏவிஎம் ஸ்டுடியோவை உருவாக்கி சிறப்பா நடத்தினாங்க. அப்பச்சி புகழ் என்னென்னைக்கும் இருக்குமுங்க. நான் என் தந்தையை மறக்காமல் சொல்ல வேண்டும். அவர் என்று ஆரம்பித்த விதை முளைத்து அவருடைய உழைப்பால் இந்த எழுத்து மூன்று எழுத்து இந்த மூன்று எழுத்து மூணு எழுத்து இல்லை இந்த மூணு எழுத்தும் என்னுடைய உழைப்பு. இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அந்த ஜென்மத்தில் நாங்கள் மீண்டும் அவருடைய குழந்தைகளாக பிறக்கும். எங்கு அவர் இருந்தாலும் அவருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை.